Hi friends, welcome to Reva Classy Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பைசியான நண்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 kg அளவுக்கு நண்டு வந்து நான் இங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்கிறது கடுகு உளுத்தம் பருப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், தனியாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு வந்து நான் தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகுலாம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு, இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நண்டில் இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலரியாச்சு, இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதில் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம கலரி விட்டுக்கலாம். இதை கலரி நம்ம இந்த சைடு எல்லாத்தையும் நண்டு திருப்பி விட்டுடலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கலரி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக் கிரேவி ஆகணும். இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திக் கிரேவி ஆயிடுச்சு. இது நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ஸ்பைஸியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.